இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிமார்ட்லேருந்து வாங்கப்பட்ட கோலா ஃப்ளாஸ்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம் கோலா ஃப்ளாஸ்க் அன்பாக்சிங். இதுதாங்க கோலா ஃப்ளாஸ்க். இது ஏன் கோலா ஃப்ளாஸ்க்னு வந்துச்சுன்னா, இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோலா பாட்டில் மாதிரியே இருக்கும், அதனால் தான் இது கோலா ஃப்ளாஸ்க்னு வந்துச்சு. அதெல்லாம் நம்ம வெளியே நம்ம கொண்டு போகிறதுக்கும் இதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனாலேயே இது கோலா ஃப்ளாஸ்க்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டி ஹோம்ஸ்னு போட்டிருக்குங்களா, டி ஹோம்ஸ்னால் இது டிமார்ட்டோடது, டிமார்ட்டோட ஓன் ப்ராடக்ட். இது இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபா போட்டிருக்கு, 650 போட்டிருக்குங்களா. நமக்கு தர ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் செல்லிங் ப்ரைஸ் 579. வாங்க அன்பாக்சிங் பார்த்துடலாம். சரி, போகிறதுக்கு முன்னாடி இது பார்த்துடலாம் ஏன்னா நான் ஃபீச்சர்ஸ் போட்டிருக்கான்னு பார்த்துடலாம். டிமார்ட் கோலா ஃப்ளாஸ்க் டபுள் வால்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, SS304 இன்சைட் அண்ட் அவுட் சைடு, டபுள் வால்டு, ரூப் ரெஸ்ட் ப்ரூப், அதாவது துருப்பிடிக்கிறது துருப்பிடிக்காது, வாக்குவாம் இன்சுலேட்டட், அதாவது விட்டம், அதாவது ஒரு சோர்ஸ் இருந்தால் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு சோர்ஸுக்கு ஹீட் பரவும், அதாவது கூலிங் வந்து பரவும். அப்போ பரவாமக்கிறதுக்கு தான் இந்த வெட்டிடம் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு ஃப்ளாஸ்க் நடுவில் கொஞ்சம் வெட்டிடம் இருக்கும். ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குன்னா அந்த ஃப்ளாஸ்க் நடுவில் மொத்தம் ரெண்டு போர்ஷன் இருக்கும், மேலே ஒரு பாட்டு இருக்கும், நடுவில் வெட்டிடம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு கேன் இருக்கும். இந்த வெட்டிடம் இருக்கிறதுனால அந்த கேனில் இருக்கிற ஹீட்டோ கோல்டோ அந்த ஹீட்லேருந்து மற்ற சோர்ஸுக்கு பரவாது. அதனால் தான் அந்த ஃப்ளாஸ்க் கொடுத்தத்துமே அதுதான், வெட்டிடம் இருந்துச்சுன்னா அது வந்து பரவாது, ஹீட்டாக இருந்தாலும் சரி கோல்டாக இருந்தாலும் சரி பரவாது. அதே வெட்டிடம் இல்லாமல் வேறு ஒரு சோர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கோல்டு வந்து அங்கே ஹீட்டுக்கு பரவும், ஹீட்லேருந்து கோல்டுக்கு பரவும். அதான் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வரணும் இன்சுலேட்டட் வேக்கம் இன்சுலேஷன் கீப்ஸ் லிக்யூட் ஹாட் ஃபார் 24 hours அண்ட் கோல்டு ஃபார் 24 hours. 24 மணி நேரம் சுடுதண்ணியும் சரி குளிரான பொருளும் சரி 24 மணி நேரம் வச்சுக்கும், 100% துரு பிடிக்காது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூசேஜ் கொடுத்துருக்காங்க. யூஸ் யுவர் பாட்டில் ஃபார் டீ காஃபி ஜூஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா. இது வந்து இந்த பாட்டில் வந்து டீ காஃபி ஜூஸு மற்ற நிறையாதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ கண்டிஷன் யுவர் பாட்டில் வித் ஹாட் வாட்டர் இஃப் யூஸிங் ஃபார் பீவரேஜஸ் அண்ட் வித் கோல்டு வாட்டர் யூஸிங் ஃபார் கோல்ட் பெவரேஜஸ். அது எப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஹீட் வாட்டர் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம்னா, ஊற்றி சேர்த்து வைக்க போகிறோம்னா, அந்த ஹீட் வாட்டர் ஹாட் வாட்டரை வச்சு முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வைக்கணும். சப்போஸ் கோல்டு வாட்டர் குளிரூட்டப்பட்ட பொருள் இருந்துச்சுன்னா அதை வச்சு முதல்ல லைட்டாக கழுவிட்டு அதை நம்ம ஊற்றி வைக்கலாம். ஃபில் த பாட்டில் கம்ப்ளீட்லி டு மெயின்டைன் டெம்பரேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ஃபுல்லாக ஊற்றி வைக்கணும், அப்படி ஊற்றி வச்சு தான் அந்த மீட் அடி அந்த ஹீட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். சப்போஸ் கொஞ்சம் நம்ம குடிக்க குடிக்க கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் குறைஞ்சிட்டே தான் வரும். டூ நாட் யூஸ் ஃபார் கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் மேக்ஸிமம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த கார்போனேட்டப்பட்ட ட்ரிங்க்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை இதில் யூஸ் பண்ணவே கூடாது. கோலா ப்ளாஸ்க்னு கோலா எடுத்து இதில் ஊற்றிடக்கூடாது. சும்மா அந்த ஸ்டீலுக்காக தான் கோலா ப்ளாஸ்க்னு போட்டிருக்காங்க, ஆனால் இது வந்து கோலாவோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கிளீனிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாஷ் இன்சைட் அவுட் வித் ஏ மைல்டு டிட்டர்ஜென்ட். உள்புறமும் சரி வெளிப்புறமும் சரி ஒரு கொஞ்சம் லைட்டான அதிகமாக ஊறு விளைவிக்காத கொஞ்சோண்டு மைல்டு டிட்டர்ஜென்ட்டை வச்சு நம்ம வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாட்டில் ப்ரெஷ்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும், அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டோ நாட் ஸ்ட்ராங் டிட்டர்ஜென்ட் ப்ளீச் ஆர் கிளீன்சர் கண்டினியூ வித் குளோரின். ரொம்ப ஸ்ட்ராங்கான டிட்டர்ஜென்ட்டு அப்புறம் ப்ளீச்சிங் பவுட்ரு அப்புறம் அந்த இதில் குளோரின் கலந்த அந்த எந்த பொருளாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வென் நாட் இன் யூஸ் கீப் த பாட்டில் லிட் ஓப்பன் டு அவாய்ட் ஆர்டர். நீங்கள் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் ஒரு 9 மாதம் யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு கொண்டு யூஸ் பண்ண மாட்டேன்னா, நீங்கள் வந்து நல்லா சுத்தமாக கழுவி நல்லா காய வச்சு மூடியை கழட்டி வச்சிடணும். அப்படி கழட்டி வச்சிங்கன்னா எந்த ஒரு துர்நாற்றமும் எதுவும் எடுக்காது. வாங்க அன்பாக்சிங் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்ரு
இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டி மார்ட் கோலா ஃப்ளாஸ்க். பாருங்கள் கொக்கோ கோலா பாட்டில் மாதிரி அப்படியே இருக்குது. மூடி பாருங்கள். இது மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக்காக இருக்குது, பிளாஸ்டிக்கு இது லெதரு. நல்லா இந்த போஸ்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த லெதர் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு இந்த 579 விலைக்கு நான் பார்த்ததுலேயே எந்த பிளாஸ்க்கும் கிடைக்காது. அதுவும் 24 ஆட்டு ப்ளஸ் கோல்டு எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம்ஆர்ட்டில் போய் இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.